பதினாறாவது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதனைத் தொடர்ந்து மரபுப்படி ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் நாளை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். கொரோனா தொற்று காலம் என்பதால் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவை அலுவலர்கள் அனைவருக்கும் தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொற்று இல்லை என சான்றிதழ் பெறுபவர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை காலை 10 மணிக்கு ஆளுநர் பேரவையில் ஆற்றும் ஆங்கில உரையை தொடர்ந்து பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநரின் உரையை தமிழில் வாசிப்பார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.